திரைக்கு பின்னால். இப்போ நான் பைரவி கதை டிஸ்கஷன் பண்ணும்போது எம் பாஸ்கருங்கிற அவர் தான் அந்த பின்னாடி எனக்கு அதுக்கப்புறம் திருப்புகள் திருத்தப்படலாம் பௌர்ணமி ஆலைகள் திருச்சூலம் இப்படி படங்களை எடுத்தார்ல எம் பாஸ்கர், அதாவது ஆஸ்கார் மூவிஸ்னு வச்சு எடுத்தார், ஒரு ஏழு படம் எடுத்துட்டார். அவர் என் கதை பைரவி கதை டிஸ்கஷன் நடக்கும்போது கூட டிஸ்கஷனுக்கு வச்சுக்கிட்டேன். அது சின்ன பட்ஜெட் படமாக இருக்கிறதுனால இவரை வச்சு கொஞ்சம் அப்படி கதையை மூவ் பண்ணலாம்னு இருக்கேன், கூட இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குமே. வெரி குட் வெரி குட், இந்த புத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விடாதீங்க ஏன் அசிஸ்டண்ட், ஏன்னா பெரிய டேரக்டர் போய் மாற்றத்தை சொல்லணும். அவர் அசிஸ்டண்ட்டுங்கும் போது இப்படியெல்லாம் சொன்னால் தான் அவருக்கும் ஒரு திருப்தி வரும் என் கூட. உண்மையும் கூட அவர் ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்கார். யார் பாஸ்கர் இப்போ அவருடைய மனசாவும் இல்லாமல் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டோம். இப்போ படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிவேன் ஒவ்வொன்றும் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு புதுமுகங்களெல்லாம் போட்டு இந்த பாஸ்கரோட நான் பெரிய சிரமப்பட்டேன், வேணாம் கீதா வேணான்ட்டார், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். படம் முடிஞ்சது, அவருக்கு எனக்கும் ஒரு அடியெல்லாம் இன்பிட்வீன் வந்தது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். படம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணார், அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டேன், அவருடைய மீதி பணத்தெல்லாம் கொடுத்தோடனே கோவிச்சிட்டு போயிட்டார். ஏன்னா ஏற்கனவே அவருக்கும் இன்பிட்வீன் ஒரு சீனில் சண்டை வந்துருச்சு பாஸ்கருக்கு எனக்கும், அதனால் பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்து முடிச்சுட்டு உடனே பணமெல்லாம் வாங்கிட்டு சம்பளத்தெலாம் கோவிச்சிட்டு போயிட்டார். நானும் விட்டுட்டு போய் திருச்சூலம்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படம் பரவாயில்லை. நம்ம ராதியா அப்புறம் அந்த அதான் அவருடைய அண்ணன், அண்ணனும் தம்பியும் அவர் கல்யாணம், அவங்க அவரை ஹீரோ போட்டு ஏதோ பண்ணிக்கின்னு அந்த படம் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்த படம் தீர்ப்புக்கள் திருத்தப்படலாம் அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணார் ரெண்டாவது யார், பாஸ்கர். இதுக்கடையில் நான் வேறு ரூட்டில் போயிட்டு வேறு வேறு டைரக்டர் போட்டு போய் நான் ஸ்டாப்பிங்க படம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் எது பிடிச்ச சொன்னால் புதிய தோணுங்க அது இதுன்னு எடுத்துக்கிட்டே இருக்கேன். இவர் ரெண்டாவது படம் தீர்ப்புக்கள் திருத்தப்படலாம்னு, முதல் படம் அவர் தான் பைரவி டைரக்டர் பாஸ்கர்னு உடனே விற்று போச்சு. ரெண்டாவது படம் அவர் தீர்ப்புக்கள் திருத்தப்படலாம்னு ப்ரொஜெக்ஷன் போட்டு காட்டினா யார் வாங்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மர்டர் நடக்குது, அந்த மர்டரை பார்த்தவ சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லியாச்சுன்னா கதை முடிஞ்சுவோம். அது ஏதோ மேனேஜ் பண்ணி எடுத்து போட்டால் அங்கே ஏதோ ஒரு வீக் இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டாக பார்த்து என்னமோ குறைங்க குறைங்கன்னு போட்டால் விற்கல படம், படம் ரிலீஸ் ஆகாமல் நிற்குது. இது அன்றைய சூழ்நிலை. இப்போ நான் நாலாவது படத்துக்கு போயிட்டேன், கடை கடை கடைன்னு போய்கிட்டு இருக்கேன். நான் ஸ்டாப்பிங்க ஏதோ ஒரு ரூட்டை நான் போயிட்டுருக்கேன் காரில், அவர் நம்ம லாயர்ஸோட காலி பீச் வரையில் அந்த ரோடு போவோம் லாயர்ஸ்கான்ல, அங்கே மீனவர் காலனி மாதிரி ஒன்று இருக்குது, போர்ஸ் ஸ்டேட் சொல்லி இந்த கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டில் குடியிருக்காரு. அங்கேருந்து நடந்தே வர்றார், எங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கே வரணும், ராயப்பேட்டை கவுடி அம்மாடுக்கு வரணும், நடந்தே வர்றாரு. அந்த சைடில் நடந்து வர்றாரு, வேர்த்து உருவத்து அந்த சைடில் காரில் போகிறேன். என்ன தான் அவருக்கும் எனக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சாலும், அவரும் என்னுடைய டைரக்டர், நான் தான் அவரை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவர் என்கிட்ட கோச்சிட்டு போய் ஒரு படம் எடுத்தார், அது முதல் படம் பாஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது படம் விற்காமல் திணறாங்கிறது என் காதுக்கு வந்துருச்சு அந்த செய்தி, அந்த படத்தை விற்க முடியாமல் திணறாருனேன். அப்போ இப்போ அவர் நடந்து வரதை பார்க்குறேன், நான் காரில் போகிறேன், மனசு கேட்குமா. உடனே காரணத்துட்டு இறங்கி பாஸ்கர் பாஸ்கர் அவர் ரைட் சைடில் போயிட்டுருக்காரு, நான் லெஃப்ட் வந்துடுவேன். என்னை இப்படி பார்த்தார், பார்த்துட்டு அப்படியே நின்னார். வேகமாக போய் கையை பிடிச்சி, என்ன பாஸ்கர் எங்கே போகிறீங்க, இல்லை ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். என்ன படம் என்ன ஆச்சு, அதை கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படி இப்படிமா இருக்கு. அப்படியா, சரி வாங்க என் காரில் ஏறுங்க, அது என்ன நீ அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு காரில் ஏற்றிக்கிட்டேன். இதுக்கிட்டே என்னாச்சுன்னா, பாஸ்கர்னு போய் அவர் கையில் கை கட்டி பிடிச்ச மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப் விழுந்துருச்சு அவர் என்னை விட்டுட்டு போய். இவர் கஷ்டமான சூழ்நிலையில் நான் காரை விட்டு இறங்கி ஓடி போய் பாஸ்கர்னு இப்படி கையை பிடிச்ச பாருங்கள், பொல பொலன்னு மனுஷன் அழுதுட்டார். அதுதானே ரொம்ப முக்கியம், அப்படியே விம்மி விம்மி அழுகிறாரு. அழுகத்தே எனக்கு மனசு கஷ்டப்படுது, இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ பேசாமல் இருக்கு, நீ வண்டியில் இருங்கன்னு கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் அவருடைய ஆஃபீஸில் போய் உட்காந்தோடனே அந்த கதையை சொன்னார். இப்போ அங்கே ஸ்ரீதர் வாரார், அதான் முக்கியம். ஸ்ரீதருடைய எபிசோடு தான் இது. ஸ்ரீதருக்கு இந்த பாஸ்கர் மேலே ரொம்ப புரிய புத்திசாலி பையன்னு சொல்லி கொஞ்சம் கோபக்காரத்தை தவிர அவரும் ஃப்ரீயாக இருக்கார். தந்து விட்டே என்னன்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு சும்மா இருக்கார். யார் ஸ்ரீதர், அவருக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு படம் போட்டுக்கிறோம். யார்,
நம்ம விக்ரம் தான் நடிகர் போடுறத அவரை முத முத அறிமுகப்படுத்துகிற படம் தான் தந்து விட்டேன் என்னை. அதை போட்டு படம் வைக்காமல் நிற்கிது, அதில் லாஸ் ஆகி உட்காந்துருக்காரு, ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ அடிக்கடி அவர் வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு பாஸ்கர் ஹவுஸ்க்கு வருவார் அடிக்கடி. இப்போ நாங்கள் போகிற நேரம் அவர் வந்துட்டார், ஹலோ அப்படின்ட்டு சார் வணக்கம் அப்படின்னு உட்காந்தேன். இப்போ கதையை சொல்லுங்கள் பாஸ்கர்னு சொன்னார். எனக்கு இடித்தது அந்த திப்பு, ஏன் ஒரு கொலையை ஒருத்தி பார்த்துட்டா சொல்ல வேண்டியதானே, அவளை ஏன் மறைக்கிறா ஏன் மறைக்கிறான்னு கதை படைக்கும் போதே வருது. இல்லை அது பெண்ணாக பிறந்து போய் எங்கேயாவது மாட்டிக்கிறக்கூடாது கொலைகளின்னு மறைக்கிறான்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. பெண்ணாக பிறந்தாருன்னா ஆணாக பிறந்தாருன்னா, ஒரு கொலை நடந்து வச்சு கண்ணால் பார்த்தாச்சு, அது எப்படியாவது சொல்லி வேணும்னு சொன்னால் தானே அந்த கேரக்டர் குட் கேரக்டரு. இத்தனைக்கு அந்த கேரக்டர் கொலை செய்யலை, கொலை செய்த பார்த்த கேரக்டர், அது ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த கதையில் வருது. அப்போ என்ன பண்ணுறேன், ப்ரொஜெக்ஷன் போடுங்கட்டோம் போட்டு. அப்போ இந்த மனோரமா ஒரு தேட்டர் வச்சு நடத்துனது, நம்ம நடிகை மனோரமா இருக்கா அது, அந்த தேட்டர் நான் நம்ம டைரக்டர் பாஸ்கர் ஸ்ரீதர் பாஸ்கர் மூணு பேரும் படமாக்கிறோம். ஸ்ரீதர் உட்காந்து அவர் கூட உட்காந்து அதை வாழ்க்கையே அதெல்லாம் ஒரு புண்ணியம். ஸ்ரீதர் கூட உட்காந்து படம் பார்த்தது, நான் படம் பார்க்கும்போது நான் படம் பார்த்தோன்னே அபிப்ராயம் சொல்லிடுவேன். என்கிட்ட இருக்க பலமும் அதே பலகீனமும் அதே, மற்றவங்களாம் சொல்லட்டுமேனு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. படம் முடிஞ்சேனே பாஸ்கர் அது அங்கே நல்லா இல்லை, ஏன் அந்த அவன் வாயை மூடிக்கிட்டே இருக்கான், அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் கடை கடன்னு பேசிட்டேன், இருக்கிறதே மறந்துட்டேன். நாம் யார் அவர் யார், அவர்கள் அவர் படம் பார்த்ததே நம்மளாம் கதை எழுதையே ஆரம்பித்தோம். அவர் வந்திருக்கார் படம் பார்க்க, அவரை பேச விட்டு நம்ம கையை கட்டி நிற்க வேண்டியது நியாயம். படப்படன்னு நான் பேசிட்டே இருந்துட்டு குட் அப்படின்னார். யார் ஸ்ரீதர் திருப்பி அவர் நிற்கிறார், சார் சார் இல்லையா நீ சொன்னது கரெக்டியா, கலைஞர் நீ சொன்னதும் கரெக்டு, நானும் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. அப்படி இருக்கு நமக்கு இல்லை சார், நான் படப்பட நான் பேசிட்டேன். ஆ நீ தான் பேசணும், நான் ஸ்ரீதர் பாஸ்கர்ட்டு அடிக்கடி இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு நீ தப்புன்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் வாங்க ஆஃபீஸ்க்கு வாசிக்க போனோம். வாசிக்க போனோம் என்னாச்சுன்னா, இப்போ அந்த கதையில் புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள நினைக்கிறேன், அந்த பார்த்துக்கிட்டே இருந்தாலே மாண்டோரன் அவளுக்கு ஒரு குழந்தை ஊமையாக பிறந்துருச்சு, வாய் பேச வராது. அந்த குழந்தைக்கு அப்பே இல்லை போயிட்டான், இவளுக்கு குழந்தை இருக்குது. இந்த குழந்தையை கொண்டு போய் அநாத ஆசிரம மாதிரி ஒரு ஆசிரமத்தை விட்டு அந்த குழந்தை அங்கே வளருது. இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்காக அந்த தாய் அதை சொல்லாமல் மறைக்கிறாள். ஒரே ஒரு சின்ன சொல்யூஷன் தான், ஒரு சின்ன கேரக்டர் எக்ஸ்ட்ரா அதில் ஃபிட்டிங் பண்ணுறோம். நாம் சொல்லிவிட்டு நம்ம எவனாவது சாட்சி சொல்கிறோம், இவன் தான் கொலை பண்ணானு, நாளைக்கு நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம குழந்தை யாருக்கு வளர்க்குறது, அப்படி போய்ட்டோம் உடனே இருந்துட்டார். அதனால் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கோங்க சார், அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஸ்பாயில் ஆகக்கூடாங்கிறத அவன் வந்து அந்த உண்மையை சொல்லாமல் இருக்கானுன்னு கோட் 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 கோட்டுன்றார். யார் நம்ம செய்தார், அப்பாடா எவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளாம் குட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம்ட்டு. உடனே ஒரு மணி நேரம் தான் ஷூட்டிங் மறுநாளே எடுத்தாச்சு ஒரு குழந்தைய போட்டு. அநேகமாக அந்த குழந்தை வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம மீனாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீனா அப்போல்லாம் சின்ன குழந்தை, இந்த படம் திருப்புகள் திருப்பலாம் சின்ன குழந்தையாக இருக்கேன். போட்டு எடுத்தாச்சு, எடுத்து ஒட்டியாச்சு. அந்த இதை ஒரே மணி நேரம் தான், குழந்தைக்காகத்தான் தான் குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகத்தான் கண்ணில் கண்ட உண்மையை மறைக்கிறாங்கிறத டக்குன்னு ஒட்டம் பாருங்கள். கதை பயங்கரமாக புட்டுக்குறிச்சு, எல்லாருக்கும் அங்கே நிரடன் ஆகிட்டே இருக்குது. இது வந்த உடனே ஓ பாவம் என்ன செய்வா, பெத்த தாயாச்சு அந்த குழந்தை எதிர்காலத்துக்காகத்தான் நான் மறைச்சிக்கிட்டுருக்கான்னு வந்துருச்சுல்ல, இது நான் சொன்னேன். உடனே படம் போட்டுக்கத்தோம் ஆல் ஏரியா பிஸ்னஸ் ஒரு வாரத்துக்குள்ளே. அந்த முதல்ல பார்த்துட்டு சைலண்ட்டாக போனாங்க பாருங்கள், ஏதோ ஒரு மாதிரி பேய் அடிஞ்சது மாதிரி. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாயா கதை பார்த்து ரீஷூட் பண்ணி நல்லா வந்து ரீஷூட்டுங்கிறது ஒரு மணி நேரம் தான் நல்லா வந்திருக்குன்னு அவங்களும் அழுத்துக்கிட்டே வந்தானுங்க. என்னடா திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க. படம் பார்த்தோன்னே உடனே விற்று போச்சு, எல்லா ஏரியாவும் விற்று போச்சு, படம் ரிலீஸ் ஆகி படமும் ஓடுது. அதில் இருந்து பாஸ்கர் பல படங்கள் எடுத்தார், அவர் இறந்துட்டார் பாவம், அவர் காலம் கடைசி வரல, நான் அவர் கூடவே இருந்தது எல்லா ஹெல்ப்பும் நான் பாஸ்கருக்கு பண்ணினேன். இப்போவும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கேன். அதெல்லாம் வேறு சமாச்சாரம், அந்த பகையை சண்டை கண்டையெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் அவர் மூலியமாக ஸ்ரீதருடைய எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. இவர் கலைஞானவன் இப்போ சொன்னேன்ல, இப்போ வந்து தீர்ப்புகள் திருப்தப்படலாம் கதையை சொன்னோன்னா, சார் இங்கே ஒரு ஓட்டை இருக்க உண்மை தான், ஒரு குழந்தை வைங்கன்னு சொன்னேன்ல, அதை வந்து டைரக்டர் ஸ்ராதி ஸ்ரீதர் ஓகே ஆகிட்டார்ல, நல்லது குட்டார்ல,
இப்போ அவர் கதை பிசினஸ் ஆகாமல் இருக்கு, அதான் அங்கே முக்கியம். ஏன் அந்த கலைஞானத்தை கூப்பிட்டு போய் அந்த படத்தை காட்டக்கூடாதுன்னு அவர் மைண்டில் வந்து வந்தார். அவர் ஸ்டைலில் நடந்துக்கிட்டு அவர் வரும்போது வேரில் கிடச்சிக்கிட்டு இருந்தால் இப்படி இப்படி தான் நடப்பார். அவர் ஒரு ஸ்டைல் மன்னர். அந்த மேடம் ஒரு ஸ்டைலை பார்த்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டைல் பிடிக்கும். நெகத்தை எப்போது பார்த்தாலும் கிடச்சிட்டு பிடிக்கப்படுவார். நடை இப்படித்தே நடப்பார். ஒரு நைப்பாக இருக்கும் அவர் நடக்கிறது. அப்படியே கிடச்சிக்கிட்டு ஆஃபீஸுக்குள்ளே வந்தார். கலைஞானா அப்படின்னு சொன்னார். சார் நீ எந்திரிச்சுன்னு இன்றைக்கி நீ என்ன என்னுடைய படத்தை நீ பார்க்குற அப்படின்னா இது அப்போத்தேன்னு தெரியும். இவர் ஒரு படம் எடுத்து நிற்குது. யார் நம்ம நடிகர் விக்ரமும் முத முத அறிமுகப்படுத்தின படம் அது. திரைக்கு பின்னால்.